தமிழகத்தில் அக்டோபர் 30ஆம் தேதி மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படும் என அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்துள்ளார். கிபி 570ஆம் ஆண்டு ரபியுல் அவல் மாதம் 12ஆம் தேதி நபிகள் நாயகம் பிறந்தார். அந்த நாளையே உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மிலாது நபி தினமாக கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மயிலாப்பூரில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாப்பூரில் உள்ள ரஷ்ய தூதரகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்த இளைஞர்கள் இருவர் தகராறில் ஈடுபட்டதுடன் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. தூதரக அலுவலக ஊழியர்கள் இளைஞர்கள் இருவரையும் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் இருவரும் தனியார் வங்கி பணப்பரிமாற்ற சேவை பணியாளர்கள் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவிக நகர் ராமசாமி தெருவைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் பழனி. பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் இவரது வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராததால் அக்கம்பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது பழனியின் மனைவி மற்றும் குழந்தை உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளனர். முதல் தளத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பழனியை மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் கஞ்சாவிற்கு பணம் கேட்டு இருசக்கர வாகனத்தை எரித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் வங்கி ஊழியர் ரெங்கராஜ். இவர் அண்மையில் சென்னை சைதாப்பேட்டை சாரதி பகுதியில் இருந்து மேற்கு சைதாப்பேட்டை பகுதிக்கு குடியேறியுள்ளார். இந்த நிலையில் சாரதி தெருவில் உடன் வசித்த மேகநாதன் என்பவர் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததுடன் அவரின் இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். இதுகுறித்து மணிமாறனை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மேகநாதன் என்பவரை தேடி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் பாரம்பரிய விழாவான கத்தி பிஹு தொடங்கியதையடுத்து வீட்டின் வெளியே உள்ள துளசி மாடத்தில் விளக்குகள் ஏற்றி மக்கள் வழிபாடு நடத்தினர். அசாம் நாட்காட்டியின்படி கத்தி மாதத்தின் முதல் நாளில் மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உணவு கிடைப்பதில் சிரமம் நிலவுவதாகவும் அதனால் மாதம் முழுவதும் இந்த வழிபாடு நடத்தப்படுவதாகவும் அசாம் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் மூங்கில் மரத்தின் உச்சியில் விளக்கு ஏற்றும் விவசாயிகள் பயிர்கள் நன்றாக விளைந்து மகசூல் அதிகரிக்க வேண்டி கொண்டாடினர். காங்கிரசில் மாமியார் மருமகன்கள் சண்டை நடந்து வருவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சித்துள்ளார். உத்தரகாண்டில் பாஜக தலைமை அலுவலகத்துக்கு தில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி பேசிய அவர் காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளிலும் ஒரே குடும்பத்தினரே ஆதிக்கம் செலுத்துவதாக விமர்சித்தார். தங்களது சகோதரர்கள் சகோதரிகள் மகன்கள் போன்ற வாரிசுகளை காப்பதில்தான் அந்த கட்சிகள் கவனம் செலுத்துவதாகவும் JP நட்டா குற்றம் சாட்டினார். பஞ்சாப் மாநிலத்தில் அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்ற இளைஞர் காங்கிரசாருக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பாஜக தலைவர் அஸ்வினி குமாரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லூதியானாவில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி செல்ல முயன்றனர். பேரணிக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினருடன் இளைஞர் காங்கிரசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.